விரைவு செய்திகள். சுதந்திர தினத்தின் அமிர்த பெருவிழாவை முன்னிட்டு வீடுதோறும் தேசிய கொடி ஏற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். ஆகஸ்ட் 15 75th சுதந்திர தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் அதன் முன்னேற்பாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சுதந்திர தினம் குறித்த விழிப்புணர்வு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெள்ளம் மற்றும் பருவமழை குறித்து நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்து கொண்டார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மழை நேரங்களில் விரிசல் விழுந்த பள்ளி கட்டிடங்களில் மக்கள் யாரையும் தங்க வைக்கக்கூடாது என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களிடம் அறிவுறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் கொள்ளிடத்தில் அதிக அளவு தண்ணீர் திறக்கப்படுவதால் அப்பகுதிகளில் உள்ள கரையோர கிராம மக்கள் பாதுகாப்பான முகாம்களில் தங்குமாறு கேட்டுக் கொண்டார். சுதந்திர தின அமிர்த பெருவிழாவை ஒட்டி தேசிய கொடி விற்பனைக்காக விடுமுறை நாட்களிலும் அஞ்சல் நிலையங்கள் திறந்திருக்கும் என மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 75th சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாட்டு மக்கள் அனைவரும் இல்லந்தோறும் மூவர்ண கொடியேற்றும் வகையில் அரசின் சார்பில் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சுதந்திர தினம் வரை விடுமுறை நாட்கள் உட்பட அனைத்து நாட்களிலும் அஞ்சல் நிலையங்கள் மூலம் தேசிய கொடி விற்பனை செய்யப்படும் என மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 44th செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் ஒரு பகுதியாக மாமல்லபுரத்தில் தமிழ் கலை பண்பாடு பயணம் என்ற தலைப்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கடந்த மாதம் 22nd தொடங்கிய செஸ் ஒலிம்பியாட் போட்டி இம்மாதம் 10th வரை நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் செஸ் வீரர் வீராங்கனைகளுக்காக பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதையொட்டி தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் விதமாக தமிழ் கலை பண்பாடு பயணம் என்ற தலைப்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சிலம்பம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, கும்மி ஆட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெற்றது.